ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆல் இன் ஒன் சேனல். நான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்ல போனால், நம்ம டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷனில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறது. இனிமேல் வர காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு பேப்பராக வராது, இந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் தான் வரும். இது வந்து நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபிள், நம்ம டிராஃபிக் போலீஸ் எல்லாத்துகிட்டையுமே இந்த அப்ளிகேஷன் வந்துடும். அவங்க வந்து இதோட பார்கோடு வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து லைசன்ஸு, வெஹிக்கிள் நம்பர் இதெல்லாம் கரெக்டானு பார்ப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே கீழே சைன் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் வந்தோடனே வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு போட்டு இது பண்ணிக்கணும். என்ட்ரி பண்ணோன்னே உங்கள் யூசர் நேம் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லும், பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லும். க்ரியேட் பண்ணோன்னே உங்களோட ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ண சொல்லும். லிங்க் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் இரண்டுமே ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதனால் நான் இங்கே சைன்இன் கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே நான் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு இப்போ நான் லாகின் பண்ணுறேன். இருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூசர் நேம் அதுக்கப்புறம் வந்து போட்டு லாகின் பண்ணிட்டேன். இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம இங்கே போயிட்டு இதில் வந்து நம்ம டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணது, நம்ம ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி நம்ம பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சு இந்த ஃபோட்டோஸில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இஷ்யூஸ் ஏற்கனவே நான் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்தேன், அதில் வந்து இஷ்யூ டாக்குமெண்ட் பண்ணால் என்னோடய ஆதார் கார்டு வந்து நான் முதலே இருந்துக்கு நான் வந்து அதை இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே கீழே சர்ச் பார் போனீங்கன்னா ஆதார் கார்டு ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணாத இது ரெண்டும் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, அதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் அப்பா பேரோ இல்லை உங்கள் மனைவி பேரோ உங்கள் வந்து டாட்டர் பேருன்னு சொல்லி உங்கள் டிரைவிங் லைசன்ஸும் உங்கள் பேர் கீழே வந்து ஒரு பேர் இருக்கும், அந்த பேர் கொடுக்கணும். கொடுத்த சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதே மாதிரி தான். இதில் வந்து வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும், உங்கள் வண்டி நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சேஸ் நம்பர், சேஸ் நம்பருங்கிறது வந்து அந்த ஹேண்ட்பேக் கீழே இருக்கும், அது கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் அப்பா பேரும் ஒய்ஃப் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க பேர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இந்த மாதிரி இதில் வந்து நம்ம லாக்கரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வருங்காலத்தில் இதான் யூஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் நம்ம பர்ஸில் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்போம், டக்குன்னு மறந்துட்டு போயிடுவோம். நம்ம ஃபோனில் வந்து இருந்துச்சுன்னா நம்ம இதை கூட காமிச்ச கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு பர்ஃபெக்டான ரீசன் தான். மேலே இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.